கிபி 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜேஸ்வரனால் கட்டப்பட்டு வந்த இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திரு ஐனீஸ்வரம் அந்த கோவில் தாங்க பிரம்மதேசமாக இப்போ இருக்குது. அந்தணர்களுக்காக கொடுக்கப்பட்ட மடங்கள் எல்லாமே வந்து ராஜராஜேஸ்வரனால் வடிவமைக்கப்பட்டது. அதில் இருக்க ஒரு சில சிற்பங்கள் வந்து சொல்லியாகணும், ரொம்ப மெய்சில் இருக்க வேண்டிய சிற்பங்கள். இந்த சிற்பத்தை முதல்ல பார்த்திங்கன்னா யானை, யானையை தொடர்ந்து வரும் கர்ணன், அர்ஜுனன், சுக்ரீவன், ரதி, வாலி, இப்படி 6-7 சிற்பங்கள் ஒன்றாக ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு யாழியும் சரி, குதிரையில் பயணிப்பவராக இருக்கிறோம் சரி, அதுவும் வந்து ஒரே சிலையால் செதுக்கப்பட்டது. இந்த சிலைகள் ரொம்பவும் அழகாக இருந்தது. எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அதோடய பாயிண்ட்டை தான் நான் கொடுத்துருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அம்பாசமுத்திரம் போனீங்கன்னா அங்கேருந்து 11 மினிட்ஸில் வந்து இந்த கோவிலை அறிஞ்சிடலாம். பிரம்மதேசம் இந்த கோவிலோட பெயர் வந்து இப்போது ஐயன் திருவாலீஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாசநாத டெம்பிள் தான். உள்ளே இருக்கிறது வந்து இளந்தையடியார், தாயார் பேர் வந்து பெரிய நாயகி. ரொம்பவும் அற்புதமான கோவில். இந்த கோவிலில் நிறைய வந்து சிற்பங்கள் இருக்குது, அது தொடரும் மேலும்